தன்னையும் சூர்யாவையும் பெற்றோர்களாக தான் பார்க்க வேண்டும், நடிகர்களாக பார்க்க கூடாது என மிகவும் கவனமாக தனது குழந்தைகளை வளர்த்ததாக தெரிவித்துள்ளார் நடிகை ஜோதிகா. திருமணத்திற்கு பின் குடும்பம், குழந்தைகள் என சினிமாவை விட்டு விலகி இருந்தார் ஜோதிகா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது 36 வயது நிலை படம் மூலம் நடிக்க தொடங்கியுள்ளார். சமீபத்தில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கணவர் சூர்யா மற்றும் இரு குழந்தைகளுடன் பங்கேற்றார் ஜோதிகா. இந்த நிலையில் சினிமா மறுபிரவேசம் மற்றும் குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் பற்றி வார இதழ் ஒன்றுக்கு அவர் பேட்டியளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, திருமணத்திற்கு பிறகு நடிக்காமல் இருந்தேன், குழந்தைகளை பார்த்து கொண்டேன், 2-3 பட வாய்ப்புகள் வந்தும் ஏற்கவில்லை. சூர்யாவுடன் மீண்டும் நடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்ததா? மலையாளத்தில் மஞ்சு வாரியர் நடித்த படத்தின் டிவிடியை பார்த்தேன், கதையும் கேரக்டரும் பிடித்திருந்ததா? எனக்கு பொருத்தமான கேரக்டராக இருப்பதாக சூர்யா சொன்னார். வில்லன்கள் கிடையாது, வலிமையான பெண்கள் பற்றிய கதை, எனவே நடிக்க சம்மதித்தேன். என் குழந்தைகள் நான் நடித்த படங்களை இதுவரை பார்த்ததே இல்லை. அவர்கள் என்னையும் சூர்யாவையும் பெற்றோர்களாக தான் பார்க்க வேண்டும், நடிகர்களாக பார்க்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். எனவே பொது விழாக்களுக்கு அவர்களை அழைத்து போகாமல் தவிர்த்தேன். பள்ளிக்கூட சக மாணவர்களின் பெற்றோர்களும் எங்களுடன் சகஜமாக பழகும்படி பார்த்து கொண்டோம். இப்போது குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். அவர்கள் முதன் முதலாக 36 வயதிலே பாடல் வெளியீட்டு விழாவில் தான் பங்கேற்றனர். என்னை முதல் முறை இந்த படத்தில் நடிகையாக பார்ப்பதில் த்ரில்லராக உள்ளதாம். படப்பிடிப்புக்கு இருவரையும் அழைத்து போவேன். அவர்கள் நான் நடித்ததை பார்த்ததை விட கேரவனை தான் வியப்பாக பார்த்தார்கள். திருமணமான புதிதில் தமிழ் அவ்வளவாக தெரியாதா? இப்போது நன்றாக பேச கற்றுக்கொண்டேன். பெண்களுக்கு குழந்தைகள் தான் முக்கியம். அவர்கள் ஒரு நிலைக்கு வரும் வரை வீட்டில் இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ரஜினிகாந்த் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு என இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார் ஜோதிகா.